வெல்கம் டு கீத்ஸ் கிச்சன், பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும். ஹாய் ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எக் பிரியருக்காக ஒரு வித்தியாசமாக சுவையாக ரொம்ப டேஸ்டாக ஒரு எக் அடை பண்ணியிருக்கேன். இதில் பருப்பு எதுவும் சேர்த்துலிங்க, வெறும் எக்கு உருளைக்கிழங்கு வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. தோல் சீவி நான் ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம மஸ்ட் எடுத்துக்கலாங்க. மசிச்சாச்சு. சின்ன கேரட் ஒன்று சீவி வச்சுருக்கேன், அதை உருளைக்கிழங்கில் சேர்த்திடலாம். பெரிய வெங்காயம் சின்னது ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கறி லீஃபு, ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம், கொத்தமல்லித்தலையும் சேர்த்துடலாம். இப்போ அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி தேவையில்லை, அதில் இருக்கிறதே போதும், எதுவும் சேர்த்துல. இப்போ ரெண்டு முட்டை எடுத்துக்கலாங்க, இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இன்னொரு முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. செஞ்சாச்சுங்க. இது கூட அரை ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பெப்பர், கால் ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அடுப்பில் கல் நல்லா சூடாயிருச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ மாவு ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா அடை மாதிரி தட்டி விட்டுக்கலாம். நான் மேலே போடுறக்க கொஞ்சம் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. நார்மலாகவே இந்த இடம் கிறிஸ்பியாக தான் வரும், இருந்தாலும் ஓட்ஸ் போடும்போது பார்க்க அழகாக இருக்கும். இது ஆப்ஷனில் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெப்பர் சேர்த்திக்கலாம், லைட்டாக மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து ஸ்லோ ஃப்ளேமே வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக இருக்குங்க. அடை பாருங்கள், சைட்லலாம் நல்லா ஆயிருச்சு, அடை நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள், மேலெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ பொன்னிறமாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ அடை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் இந்த பக்கமும் பொன்னிறமாக, ரெண்டு பக்கமும் கிறிஸ்பியாக சூப்பராக பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். எக்கடை எவ்வளோ பொன்னிறமாக, எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு சட்னி எதுவும் தேவையில்லைங்க, சும்மாவே நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். வேணால் நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.